தேவர் நம்ம ஆராதனையை ஆசீர்வதித்து தர முடியா எல்லாம் நம்ம வலதுகரத்தை ஒரு நம்மளை உயர்த்தி பலவத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ரெண்டு பேர் மூன்று பேர் ஒரு மனமாக இங்கே குடிந்தாலும் அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறதுன்னு சொன்ன தேவன் இந்த பெரிய சபையில் ஆண்டுடைய பிரசன்னம் அபரிதமாக இருக்கும்படியா எல்லாரும் வலதுகரம் இப்படி அசைத்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஆண்டவரே, நீர் அசைவாடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய ஆராதனை நீ பிரியமாக ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீ எங்கள் மத்தியிலே நீ வாரும் ஆண்டவரே. கர்த்தர் கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் அட நாங்கள் இழுத்து போகாதபடிக்கு ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீ கிருபை பாராட்டினீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்து கொண்டீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆகாரம் தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். சுகம் தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட போதெல்லாம், பார்த்த போதெல்லாம், ஏங்கின போதெல்லாம் ஆண்டவரே எங்களை தவிக்க விடாமல் ஆண்டவரே ஆத்திரமாய் வந்து எங்களை விசாரித்தீங்களே, அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு மாறாதது ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே கர்த்தா உங்க விட்டு தூரமாய் போக முயற்சித்தாலும் உங்களுடைய கரம் எங்களை இழுத்து கொண்டது ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே காருண்யங்களை காத்து கொண்டது ஆண்டவரே, அதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராய், நீர் வல்லவராய் இருந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 5 மாதங்கள் நன்மை செய்தாருன்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களெல்லாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரே ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம்னு ஒரு சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான்ப்பா துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் உரிய தேவன் ஆண்டவரே. உம்மால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து நல்ல தேவன் செய்து முடிக்கிறவர் ஆண்டவர், அதுக்காயமுக்கு நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே யாராவது மதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை சமூகத்தில் அடியார்கள் வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே கர்த்தா முழு முற்று சுத்தம் ஆனாலும் தன் கால்களை கழுவ வேண்டும் என்று சொன்னது போல ஆண்டவரே தேவரீர் எங்களை ஒரு முறை கூட ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் எங்களை கழுவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உளையான சேட்டில் கிடந்தோம்ப்பா, நீர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்ந்து எங்கள் ஆண்டவரே உண்மை தாழ்த்தி ஆண்டவரே அந்த படுகொலிலிருந்து எங்களை தூக்குனீங்க, உளையான சேற்றிலிருந்து தூக்குனீங்க ஆண்டவரே. கண்மலையாய கிறிஸ்து மேல் நிற்க வைத்திருக்கீங்க, பெரிய சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாக்கியமுள்ள ஜனமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சினாய் மலையில் மோசையோடு கூட ஆண்டு பேசின ஆண்டவர் எங்களோடு நீ பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 யோவான் 1:9 சொன்னது போல நம்முடைய பாவங்களை நம்ம மறைக்காமல் அவர்கிட்ட அறிக்கையிட்டு அதை விட்டு விடும்னு சொன்னான். உண்மையான மனம் திரும்புவதோடு நம்மளை அறிக்கையிடும்னு சொன்னான். கர்த்தரும் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற உண்மை உள்ள ஆண்டவர், நம்முடைய அக்கறங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்றி போடுகிற நல்ல ஆண்டவர். அவருடைய பிள்ளையாய் மீண்டுமாய் சேர்த்துக்கொள்ள அந்த பரிசுத்தமுள்ள மகாபரிய தேவனை அவையோடு உண்மையோடு முகமுகமாய் அந்த மகா பரிசுத்தருக்குள் சென்று அவரை ஆராதிக்க ஆண்டு தகுதிப்படுத்த முடியாது. எல்லா 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக நீ திருப்பி ஆண்டவரே என்னை ஆண்டவரே ஒரு முறையோடு ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுவான். ஹல்லேலூயா. அவர் அன்பின் ஆண்டவர், ஓ நம்ம ஏற்றுக்கொள்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் அன்பின் ஆவியானவரே எங்களை மத்தியிலே வாரும். ஓ ஹல்லேலூயா. உளையான சேற்றுகளை தூக்கின ஆண்டவர் எங்களை புதுப்படைப்பாய் மாற்றும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஒப்பு கொடுப்பான். ஹல்லேலூயா. அருள் அபாஷாந்தரா பாபா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்புவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே தூக்கி எடுத்தவரே
மறைவானது ஒன்று இல்லை, ஒன்றே ஒன்று செய்யணும். அந்த அன்புள்ள ஆண்டவரிடத்தில், மன்னிக்க தயவுள்ள அந்த ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நான் தவறி இருக்கேன்ப்பா, இந்த இடத்துல உங்கள் பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன்ப்பா, நீ தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தில் உண்மை நான் சொல்லாமல் மறந்துட்டேன்ப்பா, சொல்லாமல் விட்டுட்டேன்ப்பா, அதை மன்னிக்கும்படியாக செபிக்கிறேன்னு சொல்லுவோம். கர்த்தந்த இடங்களில் நம்ம மிஷினரிகளாக ஆண்டு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை மனவர்களுக்கு சொல்ல, அநேகரை ஆண்டவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லும்படியாய் ஆண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்யாமல் இருப்போன்னு சொன்னால், மறந்துருப்போன்னு சொன்னால், தயவாக மன்னிங்கன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. தம்முடைய பாவங்களை அறிக்கை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு கூட நான் இறக்கம் வருவான். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா? உண்மையான ஒரு மனம் திரும்புதல், பாவத்தை விட்டு மனம் திரும்புதான ஒரு காரியம் வரணும். இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவரிடத்தை சொல்லுவோம், நமக்காய் அடிக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்தை முழுவதும் பிற்க கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பூசிக்கவும், நம்மை மீட்கும்படியாய் கிருபாதர பலியாய் பலியிட்ட அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிற அந்த ரத்தத்திற்காய், அதை பரவும்படியாக வந்திருக்க நம்ம எல்லாரும் ஒருவரும் ஆகாதவனாய் போகும்படியாய், என் அம்சத்துவின் ரத்தத்தை பண்ண நித்திய ஜீவனு சொல்லி வாக்கு பண்ணினாரே, அந்த பெரிய சிலாக்கியத்தை நம்ம இழந்து போகாத படிக்கு ஆண்டவரே ஒரு முறை கூட தகுதிப்படுத்தன்னு சொல்லி ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு சமூகத்துக்கு நேராக ஏறெடுத்து, அப்பா ஒரு மிருகோடரை கழுவி ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்தி கரைக்கும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காய் பறந்து பேசுகிற ரத்தம் ஆயிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, நீங்கள் ஏற்றுக்கொண்டீரன்னு விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முளையான சேற்றில் கிடந்தோம், ஆண்டு தன்னுடைய பரிசுத்த கரத்தை நீட்டி ஒவ்வொரு நீதியின் கரத்தால் நம்ம தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியே விட்டுட்டு பா, கண்மலையாய் கிறிஸ்து மேலே நம்மளை பலமுள்ளவர்களாய் பலமுள்ளவர்களாய் ஓ பாக்கியமுள்ளவர்களாய் நிறுத்திருக்கப்படினாலே ஆண்டவரை நம்ம எல்லாரும் சௌத்தரித்து பாடல் பாடுவோம், கரங்களை தொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து தூக்கினார், ஹல்லேலூயா. கண்மலையின் மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை மாற்றி அவர் சுத்தமா நல்ல உண்மையுள்ள பரிசுத்த ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், சிற்றிலிருந்து I'm not afraid.
பாவமான வாழ்க்கையை மாற்றி பரிசுத்தவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. கரங்களை தொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. துன்பமான வாழ்க்கையில் இன்பத்தை தந்தார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் எத்தனை பேர் நம்ம கண்மலையா கிறிஸ்துவ நிறுத்திருக்கான்னு விசுவாசிக்கிறோம். கரங்களை ஊத்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் நடத்தி உட்கார முடிய அன்பை கேட்டுக்கொள்ள தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தருடைய கிருபை நம்ம ஒவ்வொரு நாள் நடத்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாள் புதிதாக இருக்கிறது. இத்தனை பேர் அது விசுவாசிக்கிறோம். அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு அது விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. எது போதுமானதாக இருக்கோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் கிருபை போதுமானது. ஹல்லேலூயா. ஏன்னா அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலன் தரும். ஆமே. குறைவில் நிறைவை தரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இக்கட்டில் ஆண்டவர் விடுதலை தருகிறார். அவருடைய கிருபை. ஆமே. என் கால் சறுக்கிறதுன்னு சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுவோம். உம்முடைய கிருபை என்னை தேங்கவுடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆறுதல்கள் நம்மை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 5 மாதங்கள் அவங்கள பிரிந்திருத்தல நான் மிகவும் அதிகமாக துக்கப்படுகிறேன். ஐ மிஸ் மை சர்ச் வெரி மச். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய ஜபத்தை எங்களுக்கு உங்களை எனக்காக நீங்கள் ஜபித்தபடினால கர்த்தர் நானே சுகமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்காக என் தேவனை நான் அனுதினம் கண்ணீரோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சோமாலியான ஒரு தேசம் இந்த உலகத்தில் இருக்குன்னு தெரியும்? நிறையா எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும் இல்லை? நான் அந்த சோமாலியா தேசத்தில் ஒரு பகுதியில் இருக்கேன். ஹல்லேலூயா. முன்னாடி சோமாலியா என்பது ஒரு தேசம், இப்போ அது 2 தேசம். தெற்கு இருக்கிறது தான் சோமாலியா, ஒரிஜினல் சோமாலியா. அங்கே தான் அந்த அல்சகாபா தீவிரவாதிகள் குண்டு போடுறது, பசி பட்டினி திருடு கொள்ளை எல்லாம் அங்கே தான். நான் இருக்க இடம் நார்த்து சோமாலியா. தட் இஸ் கால்ட் சோமாலியா லேண்ட். அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. 1991 தான் அதுக்கு இண்டிபெண்ட் ஆகியிருக்கு. கர்த்தராம் ஸ்தோத்திரம். நான் அந்த சோமாலியான்னு சொன்ன ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் சொன்னாங்க, என்னடா இருந்து இந்த கஞ்சிக்கலாத ஊர், எல்லா சோமாலியும் சொன்னால் இருந்த பசி பட்டினி கொலை கொள்ளை இதுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே போனால் ஆண்டவர் அவ்வளோ அந்த தேசத்தை அவ்வளோ பத்திரமாக வச்சுருக்கார். ஹல்லேலூயா. மக்கள் நல்லா இருக்காங்க. ஹல்லேலூயா. நல்ல தேசம், நல்ல சீசோ, நல்ல கிளைமேட்டு, நல்ல ஆண்டவர் வச்சுருக்கார். ஹல்லேலூயா. ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார். நல்ல பாதுகாப்பாக என்னை வைத்திருக்கிறார். உங்களுடைய ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் இன்னும் சுவிசேஷம், முன்னாடி சுவிசேஷம் நல்ல ஊழி நடந்திருக்கு, இப்போ தடைபட்டுருக்கு. திரும்ப சுவிசேஷம் வரணும். ஒருவேளை ஆண்டவர் அதுக்காக ஜபிக்கத்தான கூப்பிட்டு போனார் என்னமோ. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தேசத்தை அசைக்கணும். ஹல்லேலூயா. ஒரு 200-250 டீச்சர்ஸ் கென்யாவில் இருந்தது, எல்லா கிறிஸ்டின் டீச்சர்ஸ் ஸ்கூலில் இருக்காங்க, அவங்க கூடி ஜபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேசத்தை அவர்கள் அசைப்பாள்னு சுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன டீச்சர்ஸ் ஸ்கூலில் இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை சொல்ல கொஞ்சம் எழுது. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர்களை பயன்படுத்த முடியும், அதற்காக ஜெயிக்க முடியும். உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்ளேன். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். ஆமே. கர்த்தருடைய கிருபையை தாங்குகிறது, கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. என்னை மாத்திரம் அல்ல, ஆண்டவர் விசுவாசிக்கிற எல்லாருடைக்கும் கர்த்தருடைய கிருபை தாங்குகிறது. ஆமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மாறாத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். 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 அவர் கிருபை தான், அதான் தேவனுடைய கிருபை. நம்ம எல்லாத்திலும் ஜெயமாக நடத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதாவது எரிக வந்தாலும், யோதான் வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும் அது மத்தியிலும் நடத்தி சொல்லும். ஹல்லேலூயா. அது அவருடைய கிருபையை நினைத்தவர்களாய் கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்று சொல்லி தேவனுடைய கிருபை. ஆமே. அதை சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.
மட்டும் நடத்தினது அவர் கிருபை, நடத்துகிறது அவர் கிருபை, நடத்த போவதும் அவர் கிருபை. ஹல்லேலூயா. அவர் கிருபை எல்லா நிலைமைக்கும் நமக்கு போதும். ஹல்லேலூயா. பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாக விளங்கும். ஹல்லேலூயா. இக்கட்டு காலத்தில் அவர் கிருபை நமக்கு தாங்கும். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற நேரங்களில் அவர் கிருபை நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் கிருபை மாறாதது. ஹல்லேலூயா. அடுத்து அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய அழைப்பு மாறாதது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்ம முன்பாய் செல்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசு அப்படி சொல்றார், நீங்கள் தீவிரித்து போறவர்கள், தீவிரித்து ஓடி போற ஆட்கள் இல்லை, நீங்க நடக்கும் உங்களுக்கு முன்பாய் செல்கிற அவருடைய சமூகம் செல்லும். ஹல்லேலூயா. நம்மளை பாதுகாக்கிறவராய் நம்ம பின்னாடி வருவார். நினைவே போல நம்மோடு கூட வருவார். ஹல்லேலூயா. சங்கிருக்கார், நான் அவர் எப்பொழுது இருக்கு முன்பாய் நிறுத்திருக்கார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்பாக இருக்கார். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் அவர் தான் முன்னாடி போறார். மோசே சொன்னா, உன் சமூகம் எனக்கு முன்பாய் சொல்லட்டும் ஆண்டவரே, நீ உங்க சமூக வராட்ட நான் போக மாட்டேன்னு சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி, ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும், உங்களுடைய சமூக என்னோடு கூட வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணி சொன்னான், கர்த்தர் நிச்சயமாக வருவார். என் சமூகம் உனக்கு முன்பாச்சல் சொன்ன ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு ஜெயகீதம் பாடி தான் போக போறோம். ஹல்லேலூயா. தோல்வியெல்லாம் போக மாட்டான், ஏன்னா இயேசு ராஜா ஆளுகை செய்கிற. ஹல்லேலூயா. நம்ம தேசத்தை மோடி ஆட்கொண்டு யாரு பண்ண அப்படி கவலை இல்லை, ராஜாதி ராஜா இயேசு அரசாளுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு நாள் ஒரு குறைவு வராது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது யோர்தான் வந்தாலும், எரிகோ வந்தாலும், எந்த வந்தாலும், வேதம் சொல்றது சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆண்டவர் வரா, அவனுக்கு அவனுக்கு விரோதம் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல கை வச்சு சொல்லுவாங்களா? கொடியேற்றுவா, கொடியேற்றுவா. நான் கொடிகள் ஏந்த படைகள். ஹல்லேலூயா. ஆனால் ஒருவன் எடுத்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஏசுராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெய நமக்கே. ஹல்லேலூயா. Yeah.
வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும் பயமும் இல்லை கலக்கம் இல்லை பயமும் இல்லை கலக்கம் இல்லை ஹோசன்னா முன்னாடி வந்தாலும் சரி எரியோ கோட்டை தடையா நின்னாலும் சரி ஆண்டு எல்லாத்த உடச்சு விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது விசுவாசத்தோட மறுபடியும் அந்த அடி மாத்திரம் பாடுவோம். தண்ணீர்களை கடந்து போகும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். யார்களை கடக்கும்போது உண்மை பொருளுவதில்லை. அக்கினியில் நடந்தாலும் வேக மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எப்படினாவும் பசுமனாக மாறிடுவோம். ஆமென். யோவ் அப்படித்தான் சொல்கிறான் இல்லையா. ஹல்லேலூயா. பசுமனாக தான் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு நம்மோடு வந்துடுவார், கூட வந்துடுவார். ஹல்லேலூயா. பிரகாசிக்கிற ஜொலிக்கிற நல்ல ஆண்டவர், அக்கினிமயமான தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மளை ஜொலிக்க பண்ணுற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, நான் எந்த நிலைமையிலும் ஏசி என் கூட இருக்கிற நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் துன்பம் துக்கம் எல்லாம் வரும். பவுல மாதிரி பவுல் அவ்வளோ எவ்வளோ அவ்வளோ பெரிய பரிசுத்தவன், அவள் பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரன், அவனுக்கு நெருக்கங்கள் துன்பங்கள் என்னமோ வந்துச்சு. அவன் சொல்கிறான் எல்லாம் எந்த விதத்தை நான் பயப்படுறதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எக்க பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், நானே ஒடுங்கி போக மாட்டேன், நான் சுருங்கி போயிட மாட்டேன். ஹல்லேலூயா. தள்ளப்பட்டாலும் அந்த சாக மாட்டேன், நானும் எழுந்து நிற்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் மரணத்தையே ஜெயித்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பெல்லாம் நம்ம தேடுறோமோ, பெருமிச்சோடு தேடின அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இறங்கி வந்த ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் துயரமான நேரத்திலையும் நம்மளை தேடி வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம துக்கங்களை சந்தோஷமாக மாறுவோம். இயேசு சொல்லிட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமே. ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாக நம்மளோட ஃபாதர் ஒரு அருமையான பாட்டு பாடிது எல்லாம் தெரியும். துயரத்தில் கூப்பிட்டுனே உதவிக்காய் கதறின அழுகுரல் கேட்டீரையா. கர்த்தர் கண்ணு நம்முடைய கண்களில் கண்ணீர் வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் ஒரு நாள் கடந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. எசேக்கியாவின் கண்ணீரை கண்ட ஆண்டவர், அன்னாளின் கண்ணீரை கண்ட ஆண்டவர், நம்ம ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். ஹல்லேலூயா. எழுந்து நின்ற ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காருண்யம் பெரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உதவிக்காய் கதறினே அழுகுற கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுற கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ பெரியவராக்கினீ உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீ பெரியவராக்கினீ காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே பெரியவராக்கினீரே உமது
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆண்டவரே போற்றுகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கை நோக்கம், நான் ஜீவிப்பதன் அர்த்தம் உம்மை ஆண்டவரே உயர்த்துவதும், உம்மை போற்றுவதும், உம்மை காட்டுவதும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநாதி சிநேகித்தால் சிநேகித்தான் ஆண்டவர் கருணத்தினால் இழுத்துக்கொண்டு எங்களை அன்பு கூறி மூடி மறைக்கிற ஆண்டவராக இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தாயை போல ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுகிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு அரவணைக்கிற ஆண்டவர் நிற, அன்பு செலுத்துகிற ஆண்டவர் நிற, மடியில் வைத்து தேற்றுகிற எங்கள் தேவன் ஆண்டவரே, ஓ ஹாலு மறுவோடு அணைத்துக் கொள்கிற காத்த ஆண்டவர், இக்கட்டான நேரத்தில் கஷ்டமான பாதையில் தோளதை வச்சு சுமக்கிற தேவன் நீங்கள் தான்ப்பா. எங்கள் தகப்பனும் தாயும் கூட அப்படி செய்யாட்டாலும் நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிட மாட்டேன்னு சொன்னேன், எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க நல்ல ஆண்டவர் நீங்களாக இருக்கப்படினா ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நாங்கள் வாழ்த்த போகிறோம், உண்மை ஆண்டவரே உண்மை ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோளில் சுமக்கிறவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை அறிந்தவர்களாய், அவர் அன்பை புரிந்தவர்களாய் அவரை நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர்போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர்போதும் என் வாழ்விலே
போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருவிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருவிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாம துணை நின்று கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர், உலகத்தின் கடைசி உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னவர், உலகத்தில் உபத்திரம் வந்தாலும் ஓ பயப்படான உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஜெய கிறிஸ்து நம்மோடு நிழலாய் வருகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா. அவர் போதும், அவர் கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மோடு விலகாத கர்த்தர். அவருடைய கரம் பலமுள்ள கரம், பாதுகாக்கிற கரம். ஹல்லேலூயா. மலைமேல் உயர்த்துகிற கரம், நம்ம மூடிக்கொடுகிற கிருபையின் கரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை உண்மையாய் தேடணும், வாஞ்சையோடு தேடணும், அவரோடு உறவாடணும். அவரோடு கூட எப்பொழுதும் நடக்கிற ஒரு அனுபவம் நம்ம ஜீவிதத்தில் வேணும். அவர்தான் வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி, அவர்தான் வாழ்க்கையுடைய சந்தோஷம். அவர் வேதத்தை நேசிக்கணும். ஹல்லேலூயா. அதன் மூலம் நம்மோடு கூட அவர் உறவாடுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்லட்டும், உம்மோடு உறவாடுவேன், உம்மோடு அனுதினமும் நடப்பேன், உம்மோடு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீபா காஷாந்தா ராபு பாபா பாபா. உம்மோடு உறவாடுவேன், ஆ
நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறவரே, நித்தியத்தில் உம்மோடு கூட வைத்திருக்கிறவரே, பொறுத்தள வீதியில் உம்மோடு கூட ஆண்டவரே, எங்கள் மனவளாய கிறிஸ்துவோடு கூட உறவாடுவோம் ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனோடு கூட ஆண்டவரே, ஓ நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவின் நடப்போம் ஆண்டவரே, நடைகள் பிசகுவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவரோடு கூட ஆண்டவரே, நீர் உம்முடைய நீதியின் கரத்தலால் எங்களை நடத்த உம்மோடு மகிழ்ச்சியாய் நடப்போம் ஆண்டவரே, உம்மோடு மகிழ்ச்சியாய் நடப்போம், அது நித்திய மகிழ்ச்சி ஆண்டவரே, சஞ்சலம் இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை ஆண்டவரே, அது மகிழ்ச்சியின் சிகரமாக நாங்கள் இருக்க போகிறோம். உம்முடைய சமூகம் எத்தனை இன்பமானது ஆண்டவரே, எத்தனை மகிழ்ச்சியானது ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவர், பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் உண்மை எங்கள் ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றி, உங்கள் ஜனங்களாய் மாற்றி, உன்னதத்தின் பிரஜைகளாய் நீங்கள் மாற்றி, பரலோகத்தில் உம்மோடு கூட ஆண்டவரே கர்த்தாவை அனுபவிக்கிற அந்த ஒரு நல்ல பரிசு ராக்கியத்தை கர்த்தர் எங்கள் தந்தது காய்ச்சி தோத்துறோம். கல்வாரி எங்களுக்கு காய்ச்சி ஆண்டவரே ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை அந்த பெரிய சிலாக்கியத்தை நீங்கள் சம்பாதித்து தந்தீங்கப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த மகாபரிசுத்தத்துக்குள்ளாய் நம் முகமும் ஆச்சரிய தேவனை ஆராதிக்கிற பெரிய சிலாக்கியத்தை தந்திருக்கிறீங்க, நாங்கள் பாக்கியம் உள்ள தானங்கள். உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நாளையும் தாங்கி நடத்தப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின ஆண்டவரே தாங்கி நடத்தப்படுறதுக்காக நன்றி, அது மாறாததாக இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ந்து கழிகூற கிருபை பண்ணோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதா. You.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் ஜெம்ஸ் குடும்பத்தின் சார்பாக, அகஸ்டின் ஜபக்குமார் அண்ணன் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களிலே உங்கள் மத்தியில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வசன ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக, உங்கள் மத்தியிலே செலவிடும்படியான நல்ல நேரங்களை ஆண்டவர் கொடுத்தார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய எல்லா விதமான ஜபங்களுக்காக, அன்பின் உபசரிப்புகளுக்காக, விசாரிப்புகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக என்னுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, இன்னும் நாங்கள் செய்கிற ஊழியங்களுக்காகவும், ஜெம்ஸ் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படியாய் நான் உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்வேன். இந்த இரண்டாவது ஆராதனையிலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இரண்டாவது ஆராதனையிலே நான் உங்கள் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை மிக சமீபமாய் நெருங்கிவிட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற காரியத்தை நாம் திரும்ப 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 செய்தித்தாள்களின் வாயிலாக, அல்லது ஆண்டவர் இந்த வசனத்திலே முன்னுரைத்திருக்கிற அநேக வசனங்களின் மூலமாக நாம் தொடர்ச்சியாக இந்த காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நடக்கிற விபத்துகளும், பெருகி வருகிறதான வியாதிகளும், அல்லது அன்பு தாட்சி நிறைந்த ஒரு உலகம் நிறைந்த ஒரு இடத்திலையும் நாம் அடிக்கடி நினைவு கூறுகிற ஒரு காரியம், அல்லது திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தைகளிலே ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிற ஒரு பெரிய காரியம், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. எனவே இந்த இரண்டாவது ஆராதனையிலே ஒருவேளை மறுபடியும் ஆண்டவர் அவருக்கு சித்தமானால் என்னை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வரலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டோடு வருகிறார்கள். அல்லேலூயா. எனவே நான் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்த ஒருவேளை இந்த செய்தியை நான் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக நான் வெளியிலே கொடுத்திருந்தாலும், இன்றைக்கு நிறைந்து வந்திருக்கிற நான் உங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை குறித்து நான் முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். அன்பு குறைந்து போன அல்லது தணிந்து போன ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே சொல்லுவாங்க, தாய் அன்பு பெரிய அன்புன்னு, தாய் அன்பு பெரிய அன்புன்னு சொல்லி, எவ்வளவு வயதானவர்களாய் ஆனாலும், எவ்வளவு பெரியவர்களானாலும் நம்முடைய தாயை பார்க்கும் பொழுது, அவர்களை நினைவுக்கும் பொழுது நம்மை அறியாம ஒரு அன்பு உண்டாகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நான் ஒரு செய்தியை நான் இப்படியாக வாட்ஸ்அப்ல நான் கேள்விப்பட்டேன். அந்த செய்தி இப்படியாய் சொன்னது, பாம்பே பட்டணத்திலே ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் திடீரென்று சொல்லி போலீஸுக்கு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான், என்னுடைய வயதான தாயார் மேலிருந்து குதித்து அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணினான். எனவே போலீசார் வந்து விசாரித்தார்கள். விசாரித்த பொழுது ஆங்காங்கே இருந்த கேமரா மூலமாக ஒரு பெரிய உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது. அது என்ன உண்மை? இந்த தாய் தன்னுடைய வீட்டிலே இருந்த அநேக சூழ்நிலைகளினால ரொம்ப அவர்கள் ஒரு இடையூறாக இருந்ததுனால இந்த மகன் யோசித்தான், இந்த தாய் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை, எனவே இந்த தாய் எப்படியாகிலும் கொண்டுவிட வேண்டும் என்று சொல்லி தள்ளாடின வயதில் இருந்த அந்த தாயை அவன் மேலே மாடிக்கு அழைத்து போகிற அந்த வீடியோ அங்கே காட்டப்படுகிறது, அங்கே பதிவானது. அவன் மேலே அவர்களை இழுத்து கொண்டு போனவன் தனியாக திரும்பி வருகிறதை அந்த வீடியோவில் பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு கீழிருந்து ஒரு பெரிய கூட்டம் மேலே வருது, அவசர அவசரமாய் அவருடைய வீட்டை நெருங்குகிற காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு பிற்பாடு இவன் போலீஸில் வந்து இப்படியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான். இறுதியிலே போலீஸார் கண்டுபிடித்தார்கள், இவன் தாயை மேலே கூட்டிட்டு போய் அவன் தள்ளிவிட்டு கொலை செய்ததை அவன் கடைசியாக போலீஸ் இடத்துல ஒத்துக்கொண்டான். இன்றைய நாட்களில் நடக்கிற சில காரியங்களை நாம் இமேஜின் பண்ணி அல்லது கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அவளுடைய இருதயம் மிகுந்த கடினத்தோடு இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். மன கடினத்தோடு கூட, கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு மனிதர்கள் மிருகங்களாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இது கடைசி காலத்திலே ஆண்டவர் நடக்கும் என்று சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான அடையாளங்களிலே ஒரு அடையாளம். எனவே இன்றைக்கு ஆண்டவர் உரைத்த எல்லா விதமான அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த காரியங்கள் எல்லாம், தேசம் தேசங்களுக்கு இடையிலே நடக்கிற யுத்தங்களா இருந்தாலும் சரி, பூமி அதிர்ச்சியோ அல்லது நிலநடுக்கங்களோ இப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, அல்லது புதிது புதிதாய் வருகிற வியாதியின் காரியங்களா இருந்தாலும் சரி, நாம் நமக்கு திரும்ப திரும்ப நாம் எச்சரிக்கப்படுகிற ஒரு காரியம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் உரைத்த
அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். ஆமேகம் மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே. மீண்டவரே மே லோகமே செல்ல நீதினியை அடைவா. ஆமேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. இன்னைக்கு ஆண்டவர் வருகிறார் என்கிற காரியத்தை எப்பொழுதெல்லாம் நாம் பாடல்களிலே பாடுகிறோமோ, அல்லது வசனங்களிலே வாசிக்கிறோமோ, அல்லது பிரசங்கங்களிலே கேட்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்மை அறியாத ஒரு பெரிய சந்தோஷம் நம்மை கவ்வி பிடிக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா இப்ப நாம் அனுபவிக்கிற இந்த பாடுகள் எதுவுமே அப்ப வராது. இப்ப நாம் பார்க்கிற கண்ணீர், நம்முடைய சரீர பலவீனங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஏமாற்றுகிற காரியங்கள், இப்படி எந்த ஒரு காரியம் வராது. வேலை கிடைக்குது, வேலை கிடைக்கல, வேலையில டென்ஷன், வீட்டில் டென்ஷன், வெளியில டென்ஷன், எந்த டென்ஷனுமே இல்லாத ஒரு மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி வருகிற அவரோடு கூட எப்போதும் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போய்விடும். அல்லேலூயா. எனவே அறிந்தோ அறியாமலோ பரலோக சம்பந்தமான காரியங்களை கேட்கும் பொழுது நம்மை அறியாத ஒரு பெரிய பரவசம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அங்கே உண்மையிலே என்னென்னலாம் காரியங்கிறது அங்கே போனால் தான் தெரியும். நேற்றைய தினத்தில் நான் என்னுடைய மகளோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவள் இங்கே பார்த்த நிறைய காரியங்களை குறித்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால், ரொம்ப காரியங்கள்லாம் சொன்னால் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவள் நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டாள். ரெண்டு வெள்ளிக்கிழமையிலும் அவள் இங்கே வர முடியவில்லை ஆராதனையில், ஏனென்றால் அவளுக்கு வேறொரு சர்ச்சில் சின்ன பிள்ளைகள் மத்தியில் சில ஊழியங்கள் இருந்ததுனால. அப்பொழுது நான் அவளை பார்த்து நான் சொன்னேன், அம்மா நம்ம இங்கே பார்க்குறதே நமக்கு இப்படி இருக்குது உனக்கு, ஆனால் ஒரு நாளே நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம என்னென்னலாம் கேள்விப்பட்டோமோ, என்னென்னலாம் வாசித்தோமோ, என்னென்னலாம் வசனத்தின் மூலமாக சொன்னாங்களோ, அவைகளை காட்டிலும் மேன்மையான அநேக காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இல்லையா. ஏதோதான் சொல்கிறாங்க, வசனத்தில் இருக்குதோ இல்லையோ நிறைய சொல்கிறாங்க பரலோகத்தில் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோன்னு. ஆனால் மேலே போகும்போது உண்மையிலே நாம் அதிசயப்பட்டு பூரித்து விடுவோம். அவ்வளவு மேன்மையான காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கான ஆயத்தங்களிலே ஆண்டவர் செய்து கொண்டு ஆண்டவர் நம்மை திரும்பி வந்து நம்மை அழைத்து போவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த பரவசத்தோடு கூட நாம் முக்கியமான ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பரலோகம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது உண்மைதான், இந்த பரலோகத்தை நினைக்கும் போதே எனக்கு ஆனந்தமா இருக்கிறது உண்மைதான், ஆனா உண்மையாகவே நான் அதற்கு என்னை ஆயத்தமாய் வைத்துக் கொண்டிருக்கிறேனா? இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறாரு தெரியாது. வேதம் என்ன சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரத்திலே இங்கே 42-44 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். கொஞ்சம் ஒரு சின்ன கேள்வி கேட்டு பார்க்கலாம். திடீர்னு பெரிய ஆரவாரத்தோட, பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தோட, என்ன பெரிய எக்கால சத்தத்தோட திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாரு, நம்ம நிலம் எப்படி இருக்கும்? நம்ம சர்ச்சில் தான் இருக்கோம், பைபிளை தான் வச்சிருக்கிறோம், ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்க. திடீர்னு இப்போ ஆண்டவர் வந்துட்டா,
நான் ஆண்டவரோட பேருவேனா இல்லைன்னு என் மொபைல் பிடிச்சு கீழே கீழே இழுக்குமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில சேர போறோம், ஆனா ஆண்டவர் திடீர்னு வந்துட்டாருன்னா எனக்கும் என் பக்கத்துல இருக்கவங்களுக்கு பிரச்சனை என்ன பிடிச்சு இழுத்துருமா? என் மொபைல் உள்ள காரியங்கள் என்ன இழுத்துருமா? இந்த உலகத்தில் உள்ள தேவையில்லாத காரியங்கள் என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கை என்ன பிடிச்சு இழுத்துருமா? வேலையிலையும் சபையிலும் வெளியிலும் நான் போடுற சண்டை என்ன பிடிச்சு இழுத்துருமா? இல்ல, இவைகள் எல்லாத்தையும் விட்டு நான் எல்லா நேரத்திலும் ஆயத்தம், இப்ப வந்தாலும் எந்த ஒரு காரியம் இல்லாம ஸ்வயங்கு நான் மேல போயிருவேண்ணா. அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது, பரவசமா இருக்குது, கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா இப்படி இருக்குது. இன்னைக்கு நான் உண்மையா ஆயத்தமா இருக்கிறேன்னா எப்போ ஆண்டவர் வருவாரு, எப்போ என்னுடைய உயிர் பொட்டுன்னு போகும் யாருக்கு தெரியாது. அல்லேலூயா. போறதுக்கு முன்னாடியே நல்ல வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது ஐயா. வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு போற ஆண்டவர் எப்ப வருவார் நமக்கு தெரியாது. அதான் உண்மை, அதான் உண்மை. என் ஜீவன் எப்ப எனக்கு போகும், இந்த நினைவு எப்ப நான் இல்லாம போகும், எப்ப இந்த கண்ணு ரெண்டு மூடும் எனக்கு தெரியாது. இப்ப பக்கத்துலும் கை பிடிச்சு கேளுங்க, பக்கத்துலும் கை பிடிங்க, பரவாயில்ல பிடிச்சிருங்க, பிடிச்சு கேளுங்க. என்ன ஆயத்தமா இருக்கீங்களா? இப்ப ஆண்டவர் வந்தாலும் போயிடலாமா? வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நினையாத நாளிகளை வருவாராம், நினையாத நாளிகளை. அப்போ இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஏன்னா அது சரியில்லை, இது சரியில்லை, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க, இல்லைன்னா ரெண்டு நாள் கழிச்சு வரேன். இல்லை 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 இல்லை. ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணா பரவாயில்ல, அடுத்த ஃப்ளைட்ல போயிடலாம். ஆனா அங்க அப்படி கிடையாது. ஒன்ஸ் ஃபார் ஆல், நோ சான்ஸ். ஒரு காரியத்துக்கும் வழி இல்லை, ஒரு காரியத்துக்கும் வழி இல்லை. ஒரு முறை பீகார்ல இருந்து நானும் என்னுடைய குடும்பம் எல்லாரும் நாங்க விடுமுறைக்காக நாங்க புறப்படணும். இங்க எப்படின்னு தெரியாது, எங்க ஊர்ல எல்லாம் 24 மணி நேரம் கால தாமதமாலாம் ட்ரெயின் வந்துட்டு இருக்கும், ஒன் டே டிலே. கல்கா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் உண்டு, அந்த ட்ரெயினுடைய பேர் கல்கா. ஹிந்தியில கல்கான் என்னது? நாளைக்கு இல்லைன்னா நேற்றைக்கு. என்ன கல்கா ஆராதனை அப்படின்னா நாளைக்கு ஆராதனை, கல்கா ஆராதனாலும் நேற்றைக்கு ஆராதனை சொல்லலாம். கல்கா, அந்த கல்கா ட்ரெயின் ஆஜுக்காக யா கல்காக அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு முறை நாங்கள் பிரயாணத்துக்காக ஆயத்தமாக இருந்தோம். அப்போ என்னுடைய பையன் ரொம்ப, இப்போ 7 வயது, அவன் கை குழந்தையாக இருந்தான். 2014 நடந்த காரியம், சின்ன குழந்தையாக இருந்தான். நாங்கள் எல்லாரும் இரவில் நாங்கள் ஒரு 9 மணி ட்ரெயினுக்காக நாங்கள் காத்திருந்தோம், ட்ரெயின் வரல. ட்ரெயின் தாமதமாகி தாமதமாகி 12:30 மணிக்கு ட்ரெயின் வந்துச்சு. 12:30 மணிக்கு ட்ரெயின் வந்தோடனே நாங்கள் எல்லாம் எங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து, என்னுடைய மகள், மகன், என்ன மனைவி, எங்களுடைய விருந்தினர் ஒரு பெண்ணும் எங்களோட கூட வந்திருந்தாங்க. எல்லாருமா எழுந்திருச்சிட்டோம், எப்பா ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆயத்தமாகி, எங்கே ஏசி கோச் எந்த பக்கம் இருக்குதுன்னு நாங்கள் பின்னாடி நாங்கள் தேடி நாங்கள் போக ஆரம்பித்தோம். அது சின்ன ஸ்டேஷன், 2 நிமிஷம் தான் நிற்கும். அதனால் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஏறணும்னு நினச்சி பார்க்குறோம், கதவு திறக்கலை, அடைச்சி கிடக்குது, கதவு அடைச்சி கிடக்குது. ஏன்னா நைட்டு 12:30 மணி உள்ளே பூட்டிட்டு தூங்கிட்டாங்க எல்லாரும். நான் வேக மாட்டிக்கிறேன், கை குழந்தையோட திங்ஸோட இருக்கிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே நாங்கள் யோசித்தோம், என் பின்னாடி மனைவி வந்துகிட்டு இருக்கா, மெல்ல மெல்ல நான் முன்னாடி போய் முத கோச்சை தட்டுறேன், அதில் தான் நாங்கள் ஏறணும். அப்போ யோசித்தேன், 2வது கோச்சில் இருந்தால் கூட உள்ளோடி போயிடலாம்னு சொல்லி 2வது கோச்சுக்கு போய் டம் டம்னு அடிக்கிறேன், யாரும் திறக்கலை. 3வது கோச்சு, 4வது கோச்சு, 5வது கோச்சாக ட்ரை பண்ணுறேன்னு பார்க்குறேன், அங்கேயும் திறக்கலை. அதுக்குள்ள அந்த முத கோச்சில் உள்ளவங்க திறந்ததுனால பின்னாடி வந்து என்னுடைய மனைவி ஏறிட்டான். மனைவி ஏறினா 2 லக்கேஜ் உள்ளே போயிருச்சு, என் பையனையும் கையில் வச்சுட்டு மேலே ஏறிட்டான். நான் ஏறிடுவேன் இல்லைன்னா ஏறியிருப்பேங்கிறதுல, ஆனால் நான், என்னுடைய மகள், என்னுடைய உறவினர் பெண் எல்லாரும் நாங்கள் வெளியே நிற்கிறோம். ட்ரெயின் போயிடுச்சு கல்கத்தா நைட்டு 12:30 மணிக்கு. மறுபடி நாங்கள் அடுத்த ட்ரெயினில் ரிசர்வேஷன் இல்லாதவங்களை போல ஒரு சாதாரணமான இடத்துல பிரயாணம் பண்ணி மறுநாள் மத்தியானத்தில் போய் நாங்கள் கல்கத்தாவில் போய் அவளை நான் பார்த்தேன். அதற்கு பிற்பாடு நாங்கள் சேர்ந்து அடுத்த பிரயாணத்தில். இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வழி இருக்குது, எப்படியாகி நம்ம போயிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னா
அதுக்கப்புறம் எந்த சான்ஸும் இல்லை. இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. மிக மிக முக்கியமான காரியம். இது யாருக்கு முக்கியம்? எல்லாத்துக்கும் முக்கியம். எல்லாத்துக்கும் முக்கியம். சின்ன பிள்ளைங்க எங்க இருக்கிறீங்க? பெரியவங்க இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறவங்க இருக்கிறாங்க, ஊழியத்துல கொஞ்சம் இன்வால்வா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அல்லது விசுவாசிகளா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எவ்வளவு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த காரியத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் விளக்க வண்ணமாக இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 25வது அதிகாரத்திலே மூன்று விதமான காரியங்களை வேகமாக என கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள்ளாக உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 25வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் மூன்று பகுதிகளாக நீங்கள் பிரிக்க முடியும். முதலாவது பகுதியிலே ஒரு காரியம், எல்லா காரியமுமே பரலோக ராஜ்யத்தோடு கூட சம்பந்தப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 10 கன்னிகள் அடங்கின ஓமை. இரண்டாவது தாலந்துகளின் ஓமை எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அங்கே ஆண்டவர் நியாயாசனத்தில் வீற்றிருக்கிற அந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று பகுதிகளை மனதிலே கொண்டு மூன்று விதமான ஆயத்தங்களிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லி நான் என்னுடைய செய்தியை நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்திலே இந்த முதலாவது ஒரு சம்பவம் 1 முதல் 13 வசனங்கள் வரைக்கும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்திருக்கிற சம்பவங்களா இருக்கிறபடினாலே அதை முழுவதுமாய் நாம் வாசிக்க போகிறதில்லை. இங்கே பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன? இந்த 5 பேர் வித்தியாசமா இருந்தார்களாம், 5 பேர் வேறு விதமா இருந்தார்களாம். ஆனா இந்த 10 பேரை பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாருமே மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டவர்களை போலத்தான் காட்சி அளித்தார்கள். எல்லாரும் ஒண்ணு போலதான் காட்சி அளித்தாங்க. ஏன்? எல்லாருடைய டிரெஸ் ஒண்ணு போலதான் இருந்துச்சு, எல்லார் கையில இருந்த தீவெட்டி ஒண்ணு போலதான் இருந்துச்சு, எல்லாரும் தூங்கினாங்களா? எல்லாரும் தூங்கினாங்க. எல்லாரும் விழித்தாங்களா? எல்லாரும் விழித்தாங்க. எல்லாரும் சத்தம் கேட்டுச்சா? எல்லாரும் சத்தம் கேட்டுச்சு. மேற்புறமாக பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாருடைய காரியங்களும் ஒன்று போல காட்சி அளிக்கிறது, ஒன்று போல காட்சி அளிக்கிறது. எல்லாருமே ரெடியா இருக்கிற மாதிரி தான். என்ன, நம்ம சபையில பார்த்தாலும் சரி, அல்லது நம்ம வெளியே எங்கேயா பார்த்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது வெளிப்புறமாய் பார்க்கும் பொழுது எல்லாருமே ரெடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே காத்திருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே டேக் ஆஃப் எல்லாம் சும்மா ரெடியா இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆண்டவர் வந்து நான் உடனே போயிடல மாதிரி. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன? 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போ இன்னைக்கு மத்தவங்களெல்லாம் விட்டுடலாம். இன்னைக்கு நான் என்னையே நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வினா, புத்தியோட இருக்கனா புத்தி இல்லாம இருக்கணும்? அவர் வரப்போகிறாரு, ஒரே தடவை வரப்போகிறாரு. மறுபடியும் எனக்கு வாய்ப்பில்லாத ஒரு வருகை. இதுல நான் புத்தி உள்ளவனா இருந்துதான் ஆகணும். நான் புத்தி உள்ளவனா இருந்துதான் ஆகணும். புத்தி இல்லாத நான் இருந்துடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த இரண்டு கூட்டத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு வித்தியாசத்தை இங்கே நாம் வேத வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். யாராகிலும் வாசிக்கலாம். 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்களும், 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் போன இவர்களுடைய ரெண்டு கூட்டத்துக்கும் இடையில ஒரே ஒரு வித்தியாசம், எளிமையான ஒரு வித்தியாசத்தை நான் காட்டி கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். இதுல என்ன எதை சொல்லுது, விளக்கு எதை சொல்லுது, அது எதை சொல்லுது, இப்படிலாம் நான் பெரிய ஆழமான பைபிள் ஸ்டடிக்குள்ள போகல. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக, இன்றைக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வண்ணமாக, எளிமையான ஒரு வித்தியாசம், வெளியிலே பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணு போல இருந்தாலும் புத்தியுள்ளவர்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை எங்க பார்க்க முடியும்? அவர்களுக்கு வெளியே உள்ளது மட்டும் இல்ல, உள்ளே அவர்களுக்குள்ள எண்ணம் இருந்துச்சு. அல்லேலூயா. என்ன வித்தியாசம்? இங்கே புத்தி இல்லாதவங்களுக்கு உள்ள சரக்கு இல்ல. அல்லேலூயா. வெளியே நல்லா இருந்துச்சு, வெளியே துணி நல்லா இருந்துச்சு, வெளியே போன காரியங்கள் நல்லா இருந்துச்சு, உற்சாகமா இருந்தது நல்லா தான் இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா புத்தி உள்ளவர்களுக்கு உள்ளேயும் கொஞ்சம் காரியங்கள் இருந்துச்சு, உள்ளே கொஞ்சம் காரியங்கள் வச்சிருந்தாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்களுக்கு உள்ள எம்டியா இருந்துச்சு.
இன்னைக்கு ஆண்டவர் வரப்போகிறாரு, அவர் வரப்போகிறாரு. இன்னைக்கு உள்ள எம்டியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வெளியில அப்படியே இருந்தோம்னா நம்மள மாதிரி புத்தி கட்ட மனிதர்கள் யாரும் கிடையாது. நம்மளே நம்ம ஏமாத்துறோம், நம்மளே நம்ம ஏமாத்துறோம். வெளியிலெல்லாம் ஓகே, ஆனா உள்ள அருவறுப்பான வாழ்க்கை. வெளியெல்லாம் ஓகே, ஆனா உள்ள ஒரு காலியான வாழ்க்கை, ஒன்னு ஒண்ணு இல்லாத ஒரு வெறுமை. இந்த காரியம் காணப்பட்டுச்சுன்னா நாம் அவரோடு கூட நாம் போக முடியாது. இன்றைக்கு நம்முடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்குது? உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்குது? வெளியில என்னை பார்ப்பதை காட்டில் இந்த உள்ளான வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உயர்ந்து காணப்படுகிறதா? வெளியில ஜெபம் பண்றேன், வெளியெல்லாம் செய்யறேன், உள்ள அவரோடு உள்ள உறவு எப்படி இருக்குது? உள்ளே மற்றவர்களோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது? என்னோட உள்ள என்னுடைய பாத்திரத்துல என்ன காணப்படுது? ஆண்டவர் சொல்றாரு, வெளியில வெள்ளை அடிக்கப்பட்ட கலர மாதிரி இருக்குதுங்கப்பா, உள்ள நாத்தம், உள்ள நாத்தம், உள்ள நாத்தம். திடீர்னு ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி வந்து நம்மளுக்கு உள்ள இருக்கிற காரியத்தெல்லாம் ஸ்கிரீன்ல போட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம நாமே தேவனுடைய சமூகத்துல கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன் இந்த வேர்டு அதில் போட்டிருக்குது? புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாங்கண்ணா. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, அதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே கிடையாது, அதுக்குன்னு பிற ஒரு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நம்முடைய உள்ளான வாழ்க்கை குறித்து எவ்வளவு அக்கறையோடு கூட இருக்கிறோம். இன்றைக்கு உள்ளே பூரணமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இந்த கன்னிகளாக இவர்கள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனாங்க, ஆனால் நாம கன்னிகளில் மணவாட்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வெறுமனே கன்னிகளாய் எதிர்நோக்கி போகிறவங்க இல்ல, நம்மை ஆண்டவர் மணவாட்டிகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த மணவாளனுக்கு ஏற்ற பரிசுத்தம் எனக்குள்ள காணப்படுதா? நீ அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு வெளியில பார்த்து நம்மளை மக்கள் புகழ்ற மாதிரி, அப்படி பிரசங்கம் பண்ணா இப்படி பிரசங்கம் பண்றான்னு ஆண்டவர் அப்படி நம்மளை கூட்டு வர மாட்டாரு. நான் உள்ள எப்படி இருக்கிறேன் ஆண்டவர் பாப்பாரு. எனக்குள்ள எப்படி இருக்கு, என் சிந்தை எப்படி இருக்குது? இன்னைக்கு பெற்றோருக்கு தெரியாம காரியங்கள் நடக்கலாம், இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியாம காரியங்கள் நடக்கலாம், கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாம காரியங்கள் நடக்கலாம், பாஸ்டருக்கு தெரியாம காரியங்கள் நடக்கலாம், விசுவாசிகளுக்கு தெரியாம காரியங்கள் நடக்கலாம். ஆனா அவருக்கு முன்பதாக எல்லாம் வேதம் சொல்லுகிறது வெளியரங்க நிர்வாணமாயிருக்கிறது, நிர்வாணமாயிருக்கிறது. இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். நம்மையே நம்ம ஏமாற்ற வேண்டாம், நம்மையே நம்ம ஏமாற்ற வேண்டாம். எப்போ வராரு தெரியாது, எப்போ வராருன்னு தெரியாது, எப்பொழுது நம்முடைய முடிவு இருக்கும் நமக்கு தெரியாது. இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய உள்ளான காரியத்தில் உள்ளான ஜீவியம் எப்படி இருக்குது? இன்றைக்கு உண்மையாகவே வெளியிலே உள்ள காரியத்தை காட்டிலும் உள்ள குறைவாக அல்லது வெறுமையான ஒரு காரியம் அல்லது அருவறுப்பான ஒரு காரியம் இருக்குமானால் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே உள்ளே ஒரு பெரிய பரிசுத்தத்தை எனக்கு தாங்க, உள்ளே ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. வெளியில மற்றவர்கள் என்னை காண்பதை காட்டிலும் உள்ளே எனக்கு அதிகமான காரியத்தை, வெளியில பொறுமைய மாதிரி, வெளியே தாழ்மைய மாதிரி, வெளியே பரிசுத்தது மாதிரி அப்படிலாம் இருக்கிறேன், உள்ளே என் பரிசுத்தம், உள்ளே என் தாழ்மை, உள்ளே என்னுடைய உள்ளான அன்பு, உள்ளே என்னுடைய பொறுமை, உள்ளே என்னால் சகிக்கிற காரியம். வெளியில் ரொம்ப சகிச்ச மாதிரி சொல்றோம், பரவாயில்ல பரவாயில்லன்னு, உள்ளே என்னுடைய சகிப்புத்தன்மை, உள்ளே என்னுடைய ஆவியின் கனிகள் எவ்வளவு காணப்படுகிறது. இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லணும், பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றே பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் தொலித்தீடும் சுத்த ஜோதியே அருபியேயுவேளையில் அடி நெஞ்சம் வாரிரோ, அருவியேயுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ. இன்னைக்கு உள்ளான பரிசுத்தத்திற்கு முதலிடம் கொடுத்து வெளியில எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள நான் ஆண்டவரோடு கூட இணைகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுகிறேன். அந்த உள்ளான உண்மையான ஜீவியம், வெள்ளையரிக்கப்பட்ட கலரை போல இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வுமே ஆனால் நாம் புத்தி உள்ளவர்களாய் அவருக்காக ஆயத்தமாயிருக்க இடத்துல நம்மை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா.
இரண்டாவதாக இங்கே மணவாளனை போல வருகிற அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய உள்ளான ஜீவியத்திலே நாம் உறுதியாக இருப்போமே ஆனால் நாம் அவருக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாக இங்கே தாளந்துகளின் முகமையை நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக இங்கு 15வது வசனம் சொல்கிறது, அங்கே 5 தாளந்து ஒரு இடத்திலும் 2 தாளந்துகள் ஒரு இடத்திலும் 1 தாளந்துமாக கொடுக்கப்படுகிறது. அங்கே உடனே பிரயாணமாக அவன் போகிறான். அங்கே அவன் திரும்பி வந்து அவரிடத்திலே கணக்கை கேட்கிறான், நான் கொடுத்தனே நீங்க என்ன பண்ணீங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒண்ணு போல இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் பாதைக்கு ஏற்ற விதத்திலே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளுக்கு ஏற்ற விதத்திலே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான பணிகள் அல்லது அவருடைய தரிசனம் அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற விதத்திலே ஏராளமான காரியங்களை அவ்வப்போது ஆண்டவருடைய வாழ்க்கையில இணைத்துக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. நான் ஊழியத்திற்கு போன புதிதுல எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எனக்கு எந்த காரியமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நான் ஏற்கனவே இடத்துல சொன்னேன் நம்புறேன், ஆரம்ப நாட்களில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் நான் தென்னிந்தியாவுக்கு வந்தேன்னா தெரிஞ்ச சபைகள் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன், ஓடிடுவேன், என்னை பிரசங்கம் பண்ண கூட்டுருவாங்கன்ட்டு. தெரிஞ்ச பாஸ்டர் இருக்கிறவங்க இடத்துல நான் இருக்கிறது போல காட்டிக்கொள்ள மாட்டேன், மற்ற நாட்கள்ல தான் வருவேன். செவ்வாய்க்கிழமை வருவேன், புதன்கிழமை வருவேன், வேளக்கிழமை வருவேன், வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேர்ஃபுல்லா இருப்பேன். வெள்ளிக்கிழமை ஏதாவது ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும். யார் இடத்துல எனக்கு பேசுறதுக்கு குச்சம், எனக்கு பாடுறது ரொம்ப கஷ்டம், என்னால் பாட முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு காரியத்தில் இருப்பேன். இப்போ ஏதோ நான் பெரிய ஆளாக நான் ஆயிட்டேன்னு சொல்ல விரும்பலை, ஆனால் அழைத்த ஆண்டவர் அந்த பாதையில் வரும்பொழுது ஆங்காங்கே சில கிருபைகளை தந்து உபயோகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு தெரியும் எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு தெரியும் எதற்காக ஆண்டவர் என்னை முன்குறித்தார், ஆண்டவருக்கு தெரியும் எங்கே கொண்டு போய் என்னை உபயோகப்படுத்தணும்னு. அதற்கு ஏற்ற விதத்துல ஆண்டவர் எனக்கு கிருபைகளை தருகிறார், தாளந்துகளை தருகிறார், அதற்கான பொருள் வசதிகளை தருகிறார், அதற்கான ஆட்களை தருகிறார், அப்படிப்பட்ட நல்ல ஐக்கியங்களை தருகிறார். இதெல்லாம் ஆண்டவர் அவ்வப்போது எனக்கு தாராரு. இதை எல்லாவற்றையும் கொண்டு ஆண்டவர் கணக்கேப்பார், வாப்பா வாப்பா உனக்கு தந்தனன் என்ன பண்ண. இன்னைக்கு நம்முடைய கரங்களிலும் ஆண்டவர் மற்றவரிடத்துல இல்லாத அநேக காரியங்கள் நம்முடைய கையில தந்திருக்கிறார். ஆனா நிறைய நேரத்தில் என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னா, எது நம்ம இடத்துல இருக்குதோ அதுல கண்ணு போகாது, எது இல்லையோ அதை யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். அவங்க இதுல அப்படி இருக்கு, அவங்க வேலை அப்படி இருக்கு, அவங்க குடும்பம் அப்படி இருக்கு, அவங்க அப்படி பாடுறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு ஏராளமானவைகளை தந்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அலையில செல்லமா, அலையிலோயா என்ன நம்பி ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறார், நிறைய தந்திருக்கிறார். எனக்கு அடுத்தவங்கிட்ட என்ன இருக்குது இல்லைங்கிறது பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. எனக்கு ஆண்டவர் என்னை நம்பி, இதை உட்கார்ந்து ஒருவேளை நம்ம லிஸ்ட் போட்டோம்னா பெரிய லிஸ்டா வரும். என்னை நம்பி ஆண்டவர் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாரு, என்னை நம்பி ஆண்டவர் பிள்ளைகளை தந்திருக்கிறாரு, என்னை நம்பி ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்துரு. நான் படித்த படிப்புக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனாலும் தந்தார். அல்லேலூயா. என்னுடைய திறமைக்கு மிஞ்சி பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கையில் தந்திருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நேரத்தை தந்திருக்கிறாரு, பொருளை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலை தந்திருக்கிறாரு, நல்ல சமாதானமுள்ள ஒரு இடத்தை தந்திருக்கிறாரு, ஆரோக்கியமுள்ள உடத்தை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இல்லை. அதெல்லாம் இப்படி உட்கார்ந்து பார்த்தோம்னா நமக்கு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு இல்லாத நிறைய காரியங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். சிலருக்கு நேரமே கிடையாது, சிலருக்கு நேரத்தை வச்சுட்டு என்ன செய்யணும்னே தெரியல, சிலருக்கு நேரமே இல்லை, சாப்பிடறதுக்கு நேரம் இல்லை, குடும்பத்தில செலவிடுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா சிலருக்கு நேரமே இருக்கு, நேரம் 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 இருந்துகிட்டே இருக்குது, என்ன செய்யணும் தெரியல. இங்க அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நம்ம ஒரு எங்க ஒரு பக்கங்கள்லாம் வந்தீங்கன்னா தெரியல, எங்க போறீங்க சும்மா போறேன், என்ன என்ன இங்க உட்காந்துருக்கேன் சும்மா உட்காந்துருக்கேன், என்ன செய்யறதுனே தெரியல. ஆண்டவர் வருவாரு, வந்து என்னென்னலாம் கொடுத்தாரோ எல்லாத்துக்கும் கணக்கேப்பார், எல்லாத்துக்கும் கணக்கேப்பார். எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாங்க மிஷினரியா போறதுக்கு, மிஷினரி போற உன்னை 21 வருஷம் வச்சேன் என்ன பண்ண, எத்தனையோ பேர் ஊழியம் செய்ய நினைச்சாங்க உன் கையில ஊழியத்தை கொடுத்தேன் என்ன பண்ண, எத்தனையோ பேர் எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ காரியங்கள் செய்யணும் அவங்களுக்கு பேலன்ஸே ஏறல பேங்க்ல, வா பேங்க்ல மட்டும் பேலன்ஸ் ஏறிட்டே போச்சு என்ன பண்ண, என்ன பண்ண.
எத்தனை பேர் எதையதையோ சாப்பிட்டு எதையதையோ செஞ்சு பார்க்காங்க, ஆனா அவங்களுக்கு இல்லாத உடல் ஆரோக்கியத்தை உனக்கு தந்தேன். என்ன பண்ண, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை கொண்டு என்ன பண்ண, உன்னுடைய பிள்ளைகளை நீ கொண்டு என்ன பண்ண, ஆண்டவர் வரும்போது நம்ம இடத்துல கணக்கு கேட்பார், எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார். அவர் சரியான கணக்காப்பில்ல, அல்லேலூயா. என்னென்ன கொடுத்தாரோ எல்லாம் அவன் அவன் தனித்தனியே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தனித்தனியே கணக்கு ஒப்பிக்கணும். இங்க முதல் இரண்டு பேரை கணக்கு விசாரிச்சுட்டு அவர் சொல்றாரு, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரிப்ப. நம்மகிட்ட எவ்வளவு இருக்குது இல்லைங்கிறது இல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்துல நான் எவ்வளவு உண்மையுள்ளார இருந்தேன். ஆனா மூன்றாவது மனிதன் தண்டிக்கப்படுகிறான். அவன் சொல்றான், அவன்கிட்ட கேட்ட போல் சொல்றான், இல்ல இல்ல நீங்க தந்ததை அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே எதையாவது வச்சிருந்தோம்னா பிரச்சனை, அப்படியே வச்சிருந்தோம்னா பிரச்சனை. இந்த முதல் இரண்டு பேரும் மூன்றாவது உள்ள மனிதனிடத்திலிருந்து எப்படி வித்தியாசப்படுகிறாள் என்றால், அவர்கள் சொல்லுகிற பதில வச்சு ஒருவேளை பார்த்தோம்னா, அவர் சொல்றாங்க, இதோ நீங்க எனக்கு அஞ்சு கொடுத்தீங்க ஆண்டவரே, இதோ வேறு ஐந்து தாலந்தை சம்பாதித்தேன். அப்போ கொடுத்த அந்த எஜமானனை மனசுல வச்சு, கொடுத்த அந்த எஜமானனுக்காக இருக்கிறத பிரயாசப்பட்டு பெருக்கின இரண்டு பேரை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் அந்த தாளந்தை உபயோகப்படுத்தினது, தாளந்துகளை வைத்து பிரயாசப்பட்டது, தாளந்துகளை பெருக்கினது, எல்லாமே அவர் மனசுல வச்சுதான். எனக்கு தந்திருக்கிறாரு, எனக்கு தந்திருக்கிறார், அவர் வருவாரு. நான் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணணும், நான் ஒரு விருத்தியை உண்டு பண்ணணும், அதை நான் பிரயாசப்படணும், அதை கொண்டு நான் வரும்போது அவரிடத்துல நான் கொடுக்கணும், நான் உண்மையா கணக்குப்பிக்கணும். இன்னைக்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் என்ன விதத்துல பார்க்கிறோம், எப்படியாய் நாம் பார்க்கிறோம், அது பாடுகிற தாளந்தா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வேலையா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நேரமா இருந்தாலும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது நான் பார்க்கணும், எதையோ நான் செய்யணும், நான் அதில் பெருக்கத்தை அவருக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணணும்னு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் ஏதோ என்ஜாய் பண்ணி வாழ்றதுக்காக இல்லை. இன்னைக்கு என்னுடைய வாசல் இருக்கிற லாசுருவை நினைவு கூறும்படியா தான் எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு மேன்மை தந்திருக்கிறாரு. ஆனா அந்த ஐஸ்வர் நினைச்சான், என்ன சம்பிரதாயமா வாழ்றதுக்கு, சொகுசா வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதுக்காக தான் எனக்கு பொருள், எனக்கு பொருள் இருக்கலாம் எனக்கு தான், எனக்கு சுகம் இருக்கலாம் எனக்கு தான், இல்லை 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 இல்லை. ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை விருத்தி பண்ணும்படியாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, நான் ஒரு பெரிய பெருக்கத்தை அவருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் நம்முடைய கரங்களில் நம்பி ஏராளமான காரியங்களை தந்திருக்கிறார். மற்ற இடத்துல இல்லாத காரியம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற தரப்பட்டிருக்கிற காரியங்களை நான் கொண்டு எவ்வளவாய் ஆண்டவருக்காக நான் பிரயாசப்படுறேன். அவருடைய ராஜ்யத்திற்கு ஏதாவது 5-10,000, 10-20,000, 2-4,000 இந்த எண்ணத்தோடு கூட நான் எவ்வளவாய் பிரயாசப்படுகிறேன். இல்லை நிறைய ஏரியாவில் அப்படியே மூடி வச்சிருக்கிறோமா? நேரம் சும்மா தானே இருக்கு, படுத்து தூங்கும், அல்லது எழுதுகிற காரியமாக இருக்கலாம், மற்றவர்களை சந்திக்க போகிற நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். சிலருக்கெல்லாம் பாருங்கன்னா 4 மணி நேரம் தூங்கினா போதும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தை நாம் என்ன செய்கிறோம், மீதியான நேரத்தை என்ன செய்கிறோம்? இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் மகிமை உண்டு பண்ண, அல்லது அவருடைய ராஜ்யத்திற்குன்னு நாம் அவைகளை உபயோகப்படுத்துகிறோமா? ஆண்டவர் வரும்போது கேட்பார். இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் காரியங்களை மூடி வச்சுருக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் நாம் காரியங்களை நமக்குன்னு வச்சுருக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் எதுவுமே செய்யாமல் செயல்படுத்தாத இடங்கள், தாளந்துகள், பொருட்கள், இவைகளை குறித்து நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். என்னுடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிற காரியங்களை, ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கிறேன், அந்த பிள்ளைகளுக்குள்ளே நான் என்ன காரியத்தை கொண்டு வருகிறேன், அந்த பிள்ளைகளை ராஜ்யத்தை மனதில் கொண்டு நான் அவர்களை கையாளுகிறேன், நான் அந்த ராஜ்யத்தை மனதில் கொண்டு அவரிடத்துல நான் நேரத்தை செலவழிக்கிறேனா, என்னோட இருக்கிற பொருட்களை ராஜ்யத்தை மனதிலே கொண்டு, தந்த ஆண்டவரை மனதிலே கொண்டு காரியங்களை செய்கிறேனா? அப்படி நாம் இருந்தோமே ஆனால் அவர் நம்மை உண்மை உள்ளவர் என்று சொல்வார். அல்லேலூயா. இந்த கரங்களிலே கொடுத்திருக்கிற ஏராளமான காரியங்கள் உண்டு. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்கிற ஒரு நல்ல ஒரு தேவனை நாம் சந்திக்க போகிறோம். வரும் பொழுது எல்லா காரியங்களையும் குறித்து அவரிடத்துல கணக்கு விசாரிப்பார். நம்மை நம்பி தந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்துல கணக்கு விசாரிப்பார். அந்த இடத்துல நாம் சரியாயிருப்போமே ஆனால், அவருக்காகவே நாம் வாழ்வோமானால், அவருக்காகவே என்கிற எண்ணத்தோடு கூட அதில் நாம் பிரயாசப்படுவோமே ஆனால், நிச்சயமாக அவர் வரும் பொழுது நாம் உண்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு ஊழியக்காரனாக நிற்க முடியும். அந்த கிருபைகளை ஆண்டவர்
நமக்கு தருவாராக. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க முடியாக விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவருடைய உள்ளான வாழ்க்கை கடத்த காரியங்களிலே அவர் மனவளனாக வரும் பொழுது ஒரு மனவாட்டி கொத்த ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நாம் ஆயத்தமாக இருக்க முடியும். இரண்டாவதாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஆண்டவர் கணக்கு கேட்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்தையும் அவரையும் மனதிலே கொண்டு நாம் பிரயாசப்பட்டு நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போமே ஆனால் அன்றைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் நிற்க முடியும். மூன்றாவதாக 31வது வசனத்தில் இருந்து நாம் பார்த்தோமே ஆனால் அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். 31வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். போதும். 33வது வசனம் சொல்லுது, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது அங்கே ஆண்டவர் நியாயாசனத்திலிருந்து நியாயம் விசாரிக்க போகிறார். இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் நிறுத்தப்படுவாங்க. எத்தனை இடத்துல? ரெண்டே இடம் தான், ஒன்னு வலது பக்கம், இன்னொன்னு இடது பக்கம். மூணாவது இடமே கிடையாது. இங்க வலது புறத்தில் நிற்பவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே ஆண்டவர் சொல்கிறது என்ன? அவர்கள் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பிதாவினால் என்னை வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் எங்களுக்கு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதற்கான காரணத்தை அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்த என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில் நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது நீதிமான்களுக்கு ஒரே ஷாக்கா இருக்குது. ஆண்டவரே, எப்போ நீங்க காவல்ல இருந்தீங்க? எப்போ நீங்க பசி உள்ளவரா இருந்தீங்க? எப்போ நீங்க தாகம் உள்ளவரா இருந்தீங்க? அவங்களுக்கே தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, சிறியவராகியவர்கள் ஒருவருக்கு நீங்க எதை செஞ்சீங்களா? அது எனக்கு தான் செஞ்சீங்கப்பா. இடதுபுறத்தில் நிற்பலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் கூட்டத்துக்காகவும் நீங்க ஆயத்தமாப்பட்டுக்கிற இடத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் அதே விதத்துல ஒரு பதில சொல்லுகிறாரு. இந்த ரெண்டு கூட்டத்தையும் நீங்க எப்படி நியாயம் விசாரிக்கிறான்னு பார்த்தா ஒரே விதத்துல நியாயம் விசாரிக்கிறாரு. நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க போஜனம் கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுக்கல. இதையெல்லாம் ஆண்டவர் சொன்ன பொழுது இவர்களும் ஆச்சரியமா கேட்கிறாங்க, எப்போ ஆண்டவரே? எப்போ? எப்போ ஆண்டவரே? எப்போ நீர் பசி உள்ளவராக இருந்தீர்? எப்பொழுது காவலில் இருந்தீர்? எப்போ நீங்கள் வியாதி உள்ளவராக இருந்தீர்? ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஆண்டவர் அதே காரியத்தை சொல்கிறாரு, மிகவும் சிறியவராகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆண்டவர் இந்த ரெண்டு கூட்டத்தையும் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை மையமாய் கொண்டு நியாயம் விசாரிக்க போகிறார். அது என்ன? சிறியவர்களாகிய ஜனங்களோடு நம்முடைய ஐக்கியமும் ஈடுபாடும் எவ்வளவு இருந்தது? சிறியவர்களை தேடி போகிற கால்கள், சிறியவர்களுக்காக கரிசனை கொள்ளுகிற இருதயம், சிறியவர்களுக்காக ஏங்குகிற காரியம், சிறியவர்களுக்காக அழுத காரியம், சிறியவர்களுக்காக கொடுத்த கரங்கள், சிறியவர்களுக்காக பேசின வாய், இவைகளின் அடிப்படையில் ஆண்டவர் நியாயம் விசாரிக்க போகிறார். ஏனென்றால் ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில் நாம் சேர போகிறோம். ஆண்டவர் யார்? முழு மனுக்குலத்தையும் மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காக மிகுந்த வைராக்கியமா இருக்கிறார். ஆண்டவர் அந்த ஜனங்களை நேசிக்கிறாரு. அவர் வரும்பொழுது ஆண்டவர் கேட்பாரு, அப்படிப்பட்ட ஜனங்களோடு உங்களுடைய ஈடுபாடு எப்படி இருந்துச்சு? இந்த நீதிமான்கள் சொல்லுகிற பதில நீங்க பார்க்கும்போது அதுல இன்னொரு ஆழமான காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். நீதிமான்கள் என்ன சொல்றாங்க? எப்ப ஆண்டவரே பார்த்தோம்? எப்ப பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இயல்பாகவே அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாறி இருந்தது. அல்லேலூயா. எப்ப என்ன செஞ்சாங்க அவங்களுக்கே தெரியல. எப்ப சிறியவர்களை தேடி போனாங்க தெரியல. எப்ப சிறுவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க தெரியல. எப்ப சிறுவர்களை விசாரிக்க போனாங்க தெரியல. அவருடைய வாழ்க்கையே சிறியவர்களை மையமாய் கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையா மாறிருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நியாயாசனத்தை வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு உண்பதாக இன்னைக்கு நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாய் வலதுபுறத்துல நிற்கணும்னா இன்னைக்கு ஆண்டவரத்துல கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, சிறியவர்களை மையமாய் கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நான் இருக்கிற தேசத்தில், என் இந்திய தேசத்தில் ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்காக நான் வாழட்டும். என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் யார் யாரெல்லாம் சிறியவர்களாக இருக்கிறார்களோ, ஒருவேளை நம்முடைய சுகத்திலே அவர்கள் சிறியவர்களாக இருக்கலாம்,
மெய்யான தேவனை அறிந்து கொள்ளுகிற காரியத்துல சிறியவர்களா இருக்கலாம், அல்லது வேற பொருளாதார காரியங்களில் சிறியவர்களா இருக்கலாம், அல்லது பாவத்தினாலே கட்டப்பட்ட நிலைமையில நம்மை காட்டிலும் சிறியவர்களா இருக்கலாம். இன்றைக்கு அந்த சிறியவர்களை குறித்ததான நம்முடைய அக்கறை, அந்த சிறியவர்களை குறித்ததான காரியம் இன்றைக்கு நம்மிடத்துல எவ்வளவு காணப்படுகிறது, எவ்வளவு காணப்படுகிறது. இன்றைக்கு சிறியவர்களை மையமாய் கொண்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? அல்லது ஒரு ஜபம் சேர்ந்து ஜபம் பண்றோம், ஏதாவது ஒரு காரியம்னா ஒரு காரியங்களை செய்யறோம், அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லைனா இயல்பாகவே என்னுடைய வாழ்க்கை அப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே நான் சிறுவளை தேடி போகணும், நான் சிறுவளை செய்யணும், சிறுவளுக்கு உதவி செய்யணும், சிறுவளுக்காக நான் ஜெபிக்கணும், அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியத்தை கேட்க போகிறோமா ஆண்டவரத்தில்? ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி மாறட்டும், என் வாழ்க்கையை அப்படி மாறிடட்டும் ஆண்டவரே, நான் நடக்கும்போது என்னை அறியாமலே அது வெளிப்படட்டும், எனக்கு அறிந்தோ அறியாமலோ நான் அதில் ஈடுபடட்டும் ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ அது என்னை பாரப்படுத்தட்டும், அறிந்தோ அறியாமலோ அவர்களுக்காக நான் கண்ணீர் விடட்டும். கோயில்பட்டி இருக்கிற என்கிற இடத்துல நான் ஒரு சபையில நான் 3 நாட்கள் செய்து கொடுத்தேன். அடுத்த முறை வரும்பொழுது அந்த பாஸ்டர் அந்த சர்ச்சில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, மிஷினரி வராரு, நீங்க ஊழியத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே 3 பேர் காணிக்கையோடு நின்னாங்க. நான் விசாரித்தேன் என்னன்னு சொல்லி, இல்லை உங்கள் கையில் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 வரையும் அனுப்புனாங்க. ஒரு சின்ன பையன், அந்த பையன் சொன்னால் எனக்கு அப்பப்போ அப்பா கொடுக்குற அந்த காசு, எனவே நான் வட இந்தியாவில் ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது செய்யலாம், ஊழியத்துக்கு உதவும்னு சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி தந்தான். ஓகே. 2வது ஒரு பையன் தான், எனக்கு சைக்கிள் வாங்கணும்னு சேர்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் அது நீங்கள் வர்றதுனால எங்கள் பாஸ்டர் என்னை உற்சாகப்படுத்தினாங்க, நான் ஊழியத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 3வது ஒரு வாலிப பிள்ளை வந்தான். அந்த பிள்ளை ரொம்ப மெலிந்த ஒரு பிள்ளை, கருத்த தேகம், அவள் சரியாக ரொம்ப படிக்காத அந்த பிள்ளை. அந்த பிள்ளை கையில் ஒரு கவர் வச்சுருந்தா. அப்போது என்னிடத்தில் தரும்பொழுது நான் எல்லாத்துக்குமே ரீசன் கேட்டேன், என்ன ரீசன்னு நான் கேட்டேன், இது எப்படிப்பட்ட பணம், எங்கேருந்துமா தாரீங்கன்னு சொன்ன பொழுது, அதில் பெரிய அமௌண்ட்டில் இல்லை, 700 ரூபாய் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சகோதரி சொன்ன காரியம், சகோதரி குறித்த அந்த பாஸ்டர் சொன்ன காரியம், அவர்கள் பக்கத்தில் போய் வீடுகளில் பாத்திரங்களை தேய்க்கிறவங்க, பக்கத்தில் போய் வேலை செய்கிறவங்க, அவங்க ரெகுலர் அவங்க வீட்டில் இருக்கிற சகோதரிக்கு திருமணம் ஆகி அவங்க விதவையாக்கப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க, அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, தேவைகள் நிறைந்த ஏழ்மையான குடும்பம். அந்த மிஷினரி வராங்கன்னு கேள்விப்பட்டவுடனே அவங்க வேலை செய்கிற இடத்துல சொன்னாங்களாம், எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை செய்ய கொடுங்க, நான் அந்த வேலை நிமித்தமாக கிடைக்கிறத நான் ஊழியத்துக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், ஊழியத்தை கொடுக்க விரும்புகிறேன், எப்படி ஆகிலும் ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய பங்கை நான் செலுத்தணும், ஏதாவது ஒரு விதத்தில் நான் ஈடுபடணுங்கிற நோக்கத்தோடு கூட அந்த 3 பேரும் கொடுத்த அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு இந்த இன்றைக்கு கால வேளையில் இன்றைக்கு ஆண்டவரத்தில் ஸ்பெசிஃபிக்காக அது இதோ நம்ம ஜெபிக்காமல் இன்றைக்கு ஆண்டவரத்தில் நம்ம ஒரே ஒரு காரியத்தை கேட்க போகிறோம், ஆண்டவர் அதை ஊழியம் செய்யணும், அது செய்யணும், எதை கொடுக்கணும், அதுக்கணும், இல்லை நம்ம ஆண்டவரத்தில் அதை விட மேன்மையான ஒரு காரியத்தை கேட்க போகிறோம். ஆண்டவர் உடைய ராஜ்யம் உடைய வருகை வருவதற்கு முன்பதாக என் வாழ்க்கையை எளியவர்களை சென்றாக கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க, அப்பொழுதுதான் நாம் தேவனிடத்தில் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம்ம எழுந்து நின்ற ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக தேவ சமூகத்திலே நம்மை கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நான் நிறைய ஆண்டுகள் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஏராளமாய் ஆண்டவருடைய வசனங்களை கேட்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று 2 நிமிஷம்தான் உண்மையாய் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த நேரத்துல ஆண்டவர் வந்துட்டாங்கன்னா, இயேசப்ப வந்துட்டாங்கன்னா நான் கூட போக முடியுமா? எல்லாரும் நம்ம கொஞ்சம் உள்ளான வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம், கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். தேவ சமூகத்தில் நமக்குள்ளே வந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம், ஆண்டவரே நீங்க திடீர் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் உம்மோடு கூட வர முடியுமா? இன்னைக்கு நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் உண்டா? இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா அவரோடு கூட நான் போயிருவேங்கிற ஒரு திருப்தியா ஒரு நிச்சயம் நமக்குள்ள உண்டா? அப்படி இல்லைன்னா ஆண்டவரே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே என்னுடைய உள்ளான ஜீவியத்திலே, என்னுடைய உள்ளான ஜீவியத்திலே ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு பரிசுத்தத்தை எனக்கு தாங்க, அதற்காகவே நீர் மரித்தீர், அதற்காகவே ரத்தம் சிந்தினீர், அதற்காகவே எனக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தீர், என்னை பரிசுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாம். ஆண்டவரே உள்ளான வாழ்க்கையை குறித்து ரொம்ப அக்கறையா இருக்கட்டும், உள்ளான பரிசுத்தம், உள்ளான ஐக்கியம், உள்ளான ஆண்டவரே மேன்மையான காரியங்கள் எனக்குள்ளே பெருகட்டும். ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே வெளியே உள்ள காரியத்தை காட்டிலும் உள்ள அதிகமா எனக்கு தாங்க,
வெளியே உள்ள காரியத்தை காட்டியே நான் என்னையே ஏமாத்திடக்கூடாது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஒரு முக்கியமான காரியம், வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை கேட்கலாம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில் வெளியில் இருக்கிற ஃபோக்கஸையோ, வெளியில் இருக்கிற காரியத்தையோ, வெளியில் இருக்கிற மேன்மையோ வச்சு நான் நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு உள்ளே பரிசுத்தத்தை தாங்க, உள்ளே அன்பை தாங்க, உள்ளே தாழ்மையை தாங்க, உள்ளே பொறுமையை தாங்க, உள்ளே ஆவியின் கனிகள் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. அதோடு கூட ஆண்டவரத்தில் கேட்கல, ஆண்டவர் எனக்கு என்னென்னலாம் தந்திருக்கிறீங்களோ, என்னென்னலாம் தந்திருக்கிறேன் உம்மை நினைச்சே செய்யட்டும். ஆண்டவரே, ராஜ்யத்தை மனதிலே கொண்டு நான் பேசட்டும், ராஜ்யத்தை மனதிலே கொண்டு நான் பாடட்டும், ராஜ்யத்தை மனதிலே கொண்டு நான் வாசிக்கட்டும், ராஜ்யத்தை மனதிலே கொண்டு என் பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்கட்டும், ராஜ்யத்தை மனதிலே கொண்டு என்னோட கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்க நான் செலவழிக்கட்டும் ஆண்டவரே. அதோடு கூட ஆண்டவரத்தில் கேட்கல, ஆண்டவரே என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, ஏனென்றால் நான் சிறியவர்களை நினைக்கும்படியாக ஆண்டவரே வாழ்க்கையில் அப்படியே ஒரு பெரிய மாற்றம், ஒரு மறுரூபத்தை எனக்கு தாரும், ஒரு பெரிய மறுரூபத்தை தாங்க ஆண்டவரே. சிறியவர்களை மனதிலே கொண்டு ஆண்டவரே அதை நான் சென்ட்ரல் பண்ணி, அதையே நான் வாழ்க்கையில மையமாய் கொண்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னை அறியாமலே நான் வாழட்டும். நீதிமான்கள் கேட்டது போல ஆண்டவரே எனக்கே தெரியக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியம், என்னுடைய நடக்கை எல்லாம் அப்படியே மாற்றி அமைக்கப்படட்டும். இன்னைக்கு நான் உண்மையாக இடத்துல வாஞ்சி போமே, ஆனால் நிச்சயமாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் தரும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய பந்தியிலே சேரும்படியாக வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம், ஆண்டவரே மறுபடியும் நானுமோடு கூட இணையும்படி ஒரு என்னை தகுதி உள்ள ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆங்காங்கே இருக்கிற எல்லா காரியங்களையும் சரி செய்து ஒரு பூரணமான ஒரு மறுரூபத்தை இன்றைக்கு ஆண்டவரையுடைய பந்தியிலே சேரும் பொழுது, ஆண்டவரையுடைய இரத்தத்தை விசுவாசித்து நான் பருகும் பொழுது, உடைய மாம்சத்தை விசுவாசித்து ஆண்டவரை உண்ணும் பொழுது, என்னுடைய ஆவியிலே, என்னுடைய ஆத்மாவிலே, சரீரத்திலே ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கு விசுவாசத்தோடு கேட்கல, ஆண்டவரே நான் வாழ்க்கை உடைய சுத்தப்படி வாழட்டும், உடைய நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது நான் வலது புறத்திலே நிற்பவனை போல, வலது புறத்தில் நிற்பவளை போல காணப்படுவதற்கு, நான் ஆயத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவருடைய பந்தியிலே சேரும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், அதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வரலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான ஆண்டவரே, மத்தியான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினவர்களுக்கு லாபமே இல்லையா ஆண்டவரே? உள்ளான வாழ்க்கை, என்னோட ஆத்மாவில் உள்ள வாழ்க்கை ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நாங்கள் அதிக கவனமாக இருக்க, எங்களுடைய உள்ளான வாழ்க்கையின் பரிசுத்தத்திலே எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே காரியத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. இன்றைக்கு நம்முடைய பந்தியிலே சேரும் பொழுது ஆண்டவரே அது எங்களுக்குள்ளே மெய்யாக நடைபெறும்படி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் சேர இருக்கிற இந்த பந்தியில இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமை அதில் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் எங்கெங்கெல்லாம் குறைவோடு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இதுல உடைய வல்லமை, ஆண்டவரே உடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவர்களை சரி செய்து சீர்படுத்துவதாக. ஒரு பெரிய மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கேட்ட தெய்வ வார்த்தை நினைவு ஊர்ந்தவளாக இங்க நாம் கடந்து செல்வோமா? என்னுடைய உள்ளான வாழ்க்கை எப்படிப்பட்டவர்களாக உள்ளது? தேவனோடு உள்ள உறவில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? தேவன் கிருபியாக கொடுத்திருக்கும் தாளந்துகளை தேவன் கணக்கு கேட்கப்படுது, நான் என்ன பதில் சொல்ல நான் இருக்கிறேன்? சிறுமைப்பட்டவர்கள் மத்தில நான் எவ்வாறு இருக்கிறேன்? தென் என் இம்மட்டும் ஆசுவத்திருக்கும் பொழுது நான் தேவன் கிருபியாக கொடுத்திருக்க ஆசுவாதங்கள் மூலமாக சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்வனாக இருக்கிறான், விடுவிக்கிறனாக இருக்கிறான் என்ற கேள்வியோடு கடந்து செல்வோம். மகிமையின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சேத்திரப்பா. இந்த கர்த்தருடைய பந்தி தினத்தில கர்த்தர் தாசன் மூலமாக உணர்த்தி வைத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சேத்திரம். இந்த உணர்த்தப்பட்ட வார்த்தைகள் என்னோட உச்சத்தில் கிரியை செய்யத்தக்கதாக ஆவியாண்ட முழு ஆளுக்கியங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தெந்த ஏரியாவில் குறைவுகளாக இருக்கிறோமோ அதில் நிறைவை கட்டளையிடுவீராக. உள்ளானவன்ஸில் பலப்படுத்தி நிலை நிறுத்துங்கப்பா. கிருபை தாளந்தை பயமையாக பயன்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. சிறுமைப்பட்டவர்கள் கரு சொல்ல கிருபை செய்யுங்கப்பா. டிசம்பரத்தில் தாழ்த்துகிறாமப்பா. இந்த ஊழியத்தில் எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஊக்குவித்த சகோனையும் ஸ்தாபனத்தையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தநாமத்தில் சபையாக நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம்ப்பா. தீங்கள் சந்திக்கப்படுவதாக, கிருபைகள் முடிக்கிறாங்க, வரும் காலங்களில் இன்னும் ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்துவதாக நாங்கள் சபையாக மனை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். கிருபைக்கு மூடிக்கொள்ளுங்க. எல்லா உலகத்தையும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அன்யோன்யம் வாழ்த்தலும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக.
அந்த நாள் மிக சமீபமே. சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே. சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவைய காலம் வாழில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்புமே. தேவைய காலம் வாழில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்புமே. எக்கால சத்தம் வானில் துணித்து அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிருக்கு.